ஹாய் வியூஸ். சமீப காலமாகவே தமிழ் சினிமா திரையுலகத்தைச் சார்ந்த பிரபல மூத்த கலைஞர்களை பற்றிய பல தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே வெளியாகக்கூடிய பல இறப்பு செய்திகள் ஒட்டுமொத்த சினிமா திரையுலகத்தினரையும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிக்கிட்டே தான் இருக்குது. கொரோனா காலகட்டமான கடந்த 2 வருடங்களில் ஏராளமான இறப்பு செய்திகள் தமிழ் சினிமா திரையுலகத்தில் இருந்து வெளியாகி ரசிகர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் மிகப்பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்துச்சு. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவினுடைய இசைஞானி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இளையராஜா அவர்களுக்கு நடந்த ஒரு சோகமான நிகழ்வானது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரை பிரபலங்களையும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் இசைஞானி அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் இளையராஜா. பண்ணைப்புறம் என்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வந்து அவருடைய தனித்துவமான இசையின் மூலமாக இன்று ஒட்டுமொத்த உலகத்தினரையும் தன்னுடைய இசையால் கட்டி போட்டிருக்காரு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் 70களின் காலகட்டங்களில் ஆரம்பித்த இவருடைய பயணமானது இன்றைக்கி வரைக்குமே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. காலத்தால் அழியாத, ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய பல பாடல்களை இவர் தமிழ் சினிமா திரையுலகத்திற்கு கொடுத்திருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய மொழிகள் பலவற்றிலையும் இவருடைய பாடல்கள் இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சிருக்கு. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசைக்கு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அப்படி பெருமையாக பேசக்கூடிய இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஒரு சில செயல்கள் பலரை காயப்படுத்தியும் வந்திருக்கு. தன்னுடைய பாடலை யாரும் அனுமதியின்றி ராயல்டி பெறாமல் மேடை நிகழ்ச்சிகளில் பாடக்கூடாது அப்படின்னு கடந்த சில காலங்களுக்கு முன்னால் எஸ்பிபி, ரகுமான், கங்கை அமரன், சங்கர், மணிரத்னம் உள்ளிட்ட பலரிடம் இந்த மாதிரி வேலைகளை செய்து பல சர்ச்சைகளில் சிக்கினார் இசைஞானி இளையராஜா. அப்படி தலைக்கணத்தில் இருந்த இசைஞானி இளையராஜாவையே அவர் வளர்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் பிரபல பாடகி ஒருவர் அசிங்கப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிற தகவலானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கு. இசைஞானி இளையராஜா தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் முன்னணி இசையமைப்பாளர் ஒருவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அன்றைய பிரபல பின்னணி பாடகி பி சிசுயிலா அவர்கள் பாட வந்திருக்காங்க. அப்போது ரெக்கார்டிங் தியேட்டரில் இருந்த இசைஞானி இளையராஜா அவர்களுடைய உருவத்தை பார்த்து முகம் சுழிச்சிருக்காங்க. அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது, வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு இசையமைப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க பி சுசீலா. அதற்கு அந்த இசையமைப்பாளரும் இசைஞானி இளையராஜா அவர்களை வெளியில் அனுப்பி அதற்கு பின்னால் தான் அந்த பாடலை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தலைக்கணத்தில் இருந்த அந்த பாடகியை நினச்சி இளையராஜா அந்த இளம் வயதில் மிகப்பெரிய சங்கடத்திற்கு உள்ளாகியிருக்காரு. பின்னாளில் இளையராஜா பெரிய உச்சத்தை தொட்டதற்கு பின்னால் அதே பாடகி பி சுசீலா இசைஞானி இளையராஜா அவர்களை தேடி வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாடல் வாய்ப்பினையும் பெற்று அதுக்கப்புறமா போயிருந்திருக்காங்க. ஒருவருடைய உடல் தகுதியை வச்சு யாரையும் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது என்பதற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு உதாரணம். இந்த நிகழ்வானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இது குறித்த உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.